இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த கல்யாணத்தை வந்து நடந்துடும் இந்த தீயக்கலம் நடந்துடும் செவ்வாக்கிழமை நடந்துரும்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நாலா தான் நடக்கும் போல் அவ்வளோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருக்காங்க அதுலேயும் வந்து க எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சோடனே மல்லியோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் இன்னொரு பக்கம் வந்து இன்னமும் வந்து கண்ணை வந்து திருப்பி வந்துடுவார் கண்ணை வந்து எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் நம்பிக்கிட்டு இருக்க தனத்துடைய வெளித்தனம் ஆகும் வெளித்தனம் தான் சொல்லியாகும் என்ன பண்ணுறது இப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து விட்டா அப்போ நம்ம அப்படி தான் ஆகணும் இப்போ திருப்பி திருப்பி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து ஐஸ்வர்யா கண்ணனோட காதல் காதலுக்கு நம்ம எதிராக அப்படின்னு யாரோட காதலுக்கு நம்ம எதிர்ப்பு இல்லை அவங்க வந்து விருப்பப்பட்டால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பே இல்லை அவங்களோட உரிமையும் கூட விருப்பப்படாத ஐஸ்வர்யாவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஆனா கண்ணை திருப்பி இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு இடத்துக்கும் நாளை காலில் சாப்பாட்டுக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படி இல்லை அந்த பிள்ளையை கூட்டம் வந்து வச்சு காப்பாற்றலாம் அப்படின்னா ஏதாச்சும் வேகமாக போய் கல்யாணம் பண்ணுறது எல்லாம் நின்று சரியாயிடுமா சரியாயிட்டா அப்புறம் எங்கே வச்சு பார்த்துப்பீங்க என்ன பண்ணுவீங்க அப்போ உங்கள் அண்ணனை நம்பி உங்கள் அண்ணன் அண்ணன் அண்ணன்களை நம்பி தான் இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரேஷான டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா ஆனால் அந்த டெசிஷனுக்கான பொறுப்பும் அந்த டெசினை எடுத்ததுக்கு பிறகாச்சும் நல்லவங்களா இருப்பீங்களா கொஞ்சமாக பொறுப்பாக இன்னும் வந்து எங்கள் வீட்டில் என்ன வந்து மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லி புலம்பாம உண்மையிலேயே நம்ம மதிக்கிறமா நடந்துக்கல இனிமேலாச்சும் ஒழுங்காக நடந்து போன்னு இருப்போம்மா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அதை தான் நம்ம இனிமேல் முக்கியமாக பார்க்கப் போகிறோம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி மட்டும் இல்லாமல் இந்த குடும்பமே மொத்தமாக அதிர்ச்சியாக இந்த கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன நினச்சோம்னா முதல்ல ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது கதிரும் ஜீவாவும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சோம் சரி நம்ம தம்பி தானே அவன் லவ் பண்ணிட்டான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினச்சா கடைசியில் கதிரும் ஜீவாவுமே கோவமாக பார்க்குற மாதிரி தான் அந்த ப்ரோமோ இருக்கு ஸோ கண்டிப்பாக ஜீவா வந்து ஜீவாவுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் ஜீவா கண்டிப்பாக வந்து பலார் நரஞ்சு உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க போறாரு அங்கேயே வச்சு ஐஸ்வர்யா வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சொல்லி கெஞ்சதுக்கான வாய்ப்பு இதுக்கு நடுவில் பிரசாந்த் முன்னாடி விட்டு தர முடியாமல் பிரசாந்தும் அடிக்கிறது எல்லாம் நடக்க போகுது இப்போ இங்கே இருந்து அவங்கள வந்து நாங்கள் எங்கேயாச்சும் போயார எங்களை விட்டுருங்க போகிறாங்களா இல்லை வந்து தரதர தரனு இழுத்து இவங்களை வந்து கூட்டிட்டு திருப்பி வீட்டுக்கே வரப்போறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா வீட்டுக்கு தான் வந்து தனத்துக்கு விஷயமா கேள்விப்படுறதை விட தனம் வந்து கண்ணு முன்னாடி மாலையும் கண்ணுக்கு வந்து கண்ணனும் ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கொஷினாக இருக்கு அதுக்கு பிறகு தான் வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் மூத்தி முறை வீட்டில் சேர்த்துப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் எது எப்படியோ இந்த வாரம் முழுக்க அந்த கல்யாணத்திலே போகுது உங்களுக்கு இந்த கல்யாணம் வந்து நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரி கதையை கொண்டு போனதை பற்றியும் உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதை எப்படி எடுத்து போயினா நல்லா இருந்து இருக்கும் தோணுதுங்கறதுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்